முதல் பேப்பர் கண்டினியூவா பாத்துட்டு வந்தோம் ஒரு வித்தியாசமா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த ஒரு இபி எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் தான் இது அடங்கியிருக்கு சாதாரணமான கேள்விகள் தான் பாருங்க முதலாவது கேள்விய பாருங்க போன்ற அயர் வரைவிலக்கணத்திற்கேற்ப அலுவலகம் ஒன்றின் கடமைகளை குறிப்பிடுக இது வந்து ஒவ்வொரு முகாமைத்துவியலாளர்களும் அலுவலகம் தொடர்பாக கூறப்பட்ட கருத்துக்கள் ஈசி ஆயிடுற கருத்தை பத்தி இப்ப கேட்டுக்கிறாங்க ஏனடா கடந்த கடந்த காலங்கள்ல மற்ற மற்ற தரவிலக்கணங்கள் கேட்கப்பட்டது இனி அடுத்த எக்ஸாமுக்கும் ஏதாவது ஒன்று கேட்கப்படலாம் ஆனா நாங்க அந்த முடலை பார்த்துட்டு போயிட்டீங்களா உங்களுக்கு விசாரிக்கும் அந்த வகையில இந்த ஐயரின் அலுவலக ஒன்றின் கடமைகள் தொடர்பாக கருத்தன் என்று சொன்னா மூன்று கருத்துக்கள் அவர் சொன்னது மூன்றாக பிரிக்கப்பட்டது ஒன்று அனைத்து விதங்களிலும் தொடர்பாடல் மேற்கொள்ளல் அடுத்தது இரண்டாவது இதுல இந்த அனைத்து விதங்களிலும் என்று சொல்லியிருக்க நாங்கள் நேரடியாக எழுத்து மூலம் அறிக்கை மூலம் குறிப்பு மூலம் அந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் தொடர்பாடல்களை மேற்கொள்றது உண்டு இரண்டு தகவல்களை பதிவு செய்தல் மூன்றாவது சொத்துக்களை பாதுகாத்தல் இந்த மாதிரி மூன்று விடயங்கள் வந்து ஈசிஐர் என்பவரால் சொல்லப்பட்ட விடயங்கள் அடுத்த கேள்வி பாருங்க அரச அலுவலகங்களில் அலுவலக முறைமை கடைபிடிக்கப்படுவதனால் நன்மைகள் கிடைப்பதோடு அதிகளவில் தீமைகளும் ஏற்படுகின்றன என்பது முகாமைத்துவ நிபுணர்களது கருத்தாக அமைகின்றது இதனால் ஏற்படக்கூடிய குறிப்பான தீமைகள் ஐந்தினை குறிப்பிடுக ஏனென்றா நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் படிச்சு படிச்சு வந்தது வந்து அலுவலக முறைமைகளால கிடைக்கிற நன்மைகள் எந்த கேள்வி எந்த புத்தகத்தை எடுத்தாலும் கூட அலுவலக முறைமைகளால் கிடைக்கிற நன்மைகள் நன்மைகள் அதுதான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் எந்த பேப்பர் எடுத்து பாருங்க எந்த ஒரு தியூட்டை தூக்கி பாருங்க நன்மைகள் ஆனா தீமைகள் என்று அவங்க மாறி கே கேட்க பாருங்க கொள்ளுங்க முதலாவது தீமை சேவை நாடிகள் தொடர்பாக தனிப்பட்ட தகவல்கள் பதிவு மேற்கொள்ளப்படுவதால் விரும்பாதவர்கள் சேவையை தவிர்க்கலாம் அதாவது இந்த அலுவலக முறைமையில நீங்க பாத்தீங்களா தெரியும் ஆரம்ப காலத்துல ஒரு துணைக்களத்துக்கு நாங்க ஏதாவது ஒரு சேவைக்கு போனோம் போனமென்று சொன்னா நாங்கள் கட சேவையை முடிச்சுட்டு வாருதான் எங்கள்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க யாரென்றும் கேட்க மாட்டாங்க எது எந்த ஒரு ஆவணமும் அங்க பார்வையிடப்படமாட்டாது அதாவது எங்களை பற்றியே ஆனா இந்த அலுவலக முறைமைகள் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு சேவைக்காக நாங்க போற டைம்ல எங்ககிட்ட முதல் என்ட்ரன்ஸ்ல ஒரு பதிவுண்டிருக்கும் அதாவது கேட்டில் அலுவலக கேட்டில் எங்களை பதிவாங்க எங்களோட ஐசி நம்பர் ஐசி பார்ப்பாங்க இனி எங்கள்ட்ட இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு பிறகு உள்ள போனா இன்னமொரு இடத்த திரும்ப அதுல கம்ப்யூட்டர்ல எங்களை பற்றிய தகவல்களை பதிஞ்சி அதுல ஒரு சின்ன சின்னதா ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிறகு அந்த டோக்கன் எடுத்துட்டு நாங்க என்ன சேவைக்காக போக வேணுமோ அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நாங்க போக வேண்டும் போய் அங்க போய் இனி எங்கட சேவைகளை பெற்றுக்கொண்டு நாங்க வரலாம் ஆனா ஆரம்ப காலங்கள்ல அப்படி இல்லை நேரடியா அந்த சேவை எங்க இடத்தை வழங்கப்படுவோம் அந்த அலுவலகத்துக்குள்ள அந்த இடத்துக்கு நேரடியா போய் சேவைகளை பெற்றுட்டு நாங்க வந்தோம் ஆனா இப்ப அப்படி இல்லை எங்க ஏற்கனவே ரெண்டு இடத்த நாங்க எங்களை பத்திய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது நடக்கிறதால என்ன செய்யுது ரெண்டு இடத்துலயும் ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் பாருங்க பத்து நிமிடம் அதுல எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அப்ப இந்த மாதிரி அலுவலக முறைமைகள் உருவாக்கப்பட்டதால ஒரு தீமை அடுத்தது இரண்டாவது பாருங்க கூடுதலான பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதால் மேலதிக ஆளணி தேவைப்படுதல் ஏனண்டா அந்த நேரம் சேவையை வழங்குறதுக்கு மட்டும்தான் ஆக்கள் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை பொதுமக்களை பதிவு செய்யறதுக்குன்னு சொல்லியே அது கொண்டு ஒரு தனி தேவைப்படுது அப்ப ஆளானியல் எல்லாம் கூட சம்பளம் கூட கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நிதி செலவு அடுத்தது மூன்றாவது பாருங்க காகிதாதிகள் உபகரணங்கள் மேலதிகமாக தேவைப்படுதல் அந்த நிறம் பதிவு செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த சேவையை வழங்குறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு காகித அதிகள் செய்யப்பட்டிருக்கு இப்போ கேட்ல எந்த ஒன்றாளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வேணும் அவங்களுக்கு பெண் அப்படியே வந்தா ரெண்டாவது இந்தி செய்கிறவன்றாளுக்கு அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் இனி அவங்களுக்கு ஒரு பிரிண்டர் அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பேப்பர் திரும்ப எங்களோட சேவைக்கு புதிய இடத்துக்கு நாங்க வார நேரம் எங்களோட சேவை வழங்கப்படும் எக்ஸ்ட்ராவா என்ன நடக்குது அங்க சென்ற இடத்துல அந்த காகிதாதிகள் செலவு செய்யப்படுது ஆரம்ப காலத்துல அப்படி நடக்க இல்லை அப்ப காகிதாதிகள் அதிகள் மேலதிகமா தேவைப்படுதல் நாலாவது பாருங்க அலுவலக ஒழுங்கு மூலம் ஊழியர்களிடையே தாழ்வு மனப்பான்மை மனப்பான்மை தோன்றுதல் அந்த உயர்வு ஆழ்வுன்றது அங்க காட்டப்படுது அதால மனத்தாக்கங்கள் அடுத்தது ஊழியர்களை கண்காணிக்கும் செயற்பாடு அதிகரித்து காணப்படுவதால் சுதந்திரமாக சேவையாற்றம் திறன் போகிறது இந்த மாதிரி தீமைகள் வந்து இந்த ஆஹ் அலுவலக முறைமையல் கடைபிடிக்கப்படுவதால ஏற்படுறது அடுத்தது பாருங்க அலுவலகம் ஒன்றுக்கோ அலுவலக முறைமைகளினால் ஏற்படும் பயன்கள் அடுத்தது நன்மைகள் இதே சாதாரணமாக நாங்க ஏற்கனவே நாங்க அறிஞ்சிருப்போம் அந்த வகையில் எழுதி கொள்ளுங்க சாதாரணமாக எழுதி கொள்ளுங்க நீங்க விளக்கம் தேவையில்லை கூட நாங்க படிச்சுட்டோம் அதை அலுவலகத்தில் கிடைக்கப்படும் கடிதங்கள் ஆவணங்கள் என்பவற்றை இலகுவாக கண்டுபிடிக்கலாம் அடுத்தது கிடைக்கும் கடிதம் அல்லது ஆவணம் தொடர்பான பதிவுகள் உரிய பதிவேடுகளில் பதியப்பட்டு உடனடியாக தீர்வுகள் பெறப்படுகின்றன மூன்றாவது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் வேறாகவும் நடவடிக்கை முடிவடைந்த ஆவணங்கள் வேறாகவும் பேணப்படுகின்றன நாலாவது கொள்ளுங்க பிரமாணங்கள் சட்டங்கள் கட்டளைகள் போன்ற விடயங்கள் உரிய முறையில் ஒழுங்காக பேணப்படுவதால் இவற்றில் தேவையான விடயங்களை உடனடியாக அறிந்து கொள்ளலாம் அடுத்து ஐந்தாவது எழுதி கொள்ளுங்க வழங்கப்பட்ட பதிலை நீண்ட காலத்தின் பின்பும் பார்வையிடலாம் கேள்வி கேட்டிருக்காங்க ஐந்து எழுதி கொள்ளலாம் அடுத்து பாருங்க நாலாவது கேள்வி நாலாவதுல ரெண்டு கேள்வி சந்திக்குறாங்க ஒன்று ரெண்டு என்று சொல்லி பின்பெறும் விடயங்களை சுருக்கமாக விளக்குக அதில் முதலாவது அலுவலக முறைமையினை எளிதாக படுத்தலுக்காக வேலை ஒழுங்கு முறையினை பயன்படுத்தும் மீளுருவாக்கம் பயன்படுத்தலும் மீளுருவாக்கம் செய்யப்படுதலும் ஏன் என கூறுக நாலாவது பாருங்க எழுதி கொள்ளுங்க ஒன்று வேலை இயக்கத்தை திட்டமிடுதலும் அட்டவணைப்படுத்தலும் சாத்தியமாகும் இரண்டாவது ஊழியர் தேவையையும் உபகரண தேவையையும் தீர்மானிப்பதற்கு உதவும் மூன்றாவது ஊழியர்களுக்கு வேலையை தீர்மானிப்பதற்கு உதவும் நாலாவது வேறு இடங்களில் செய்யப்படும் அதே அளவு வேலையுடன் ஒப்பிட்டு பார்க்க உதவும் ஐந்தாவது தாமதங்களை நீக்குவதற்கு துணை பிரியும் இந்த மாதிரி விடயங்களை இந்த கேள்விக்கு எழுதி கொள்ள முடியும் அடுத்த பாருங்க இரண்டாவது நாலாவதுல இரண்டாவது அலுவலக முறைமைகள் என்பவை யாவை அலுவலக முறைமைகள் வந்து நான்கு விதமாக இது சொல்லப்படுது அலுவலக முறைமைகளை நான்கு விதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து முதலாவது சேம முறைமை ஸ்டோரேஜ் எழுதி கொள்ளுங்க முதலாவது சேம முறைமை இது ஒரு குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பான சகல ஆவணங்களையும் கோவை பதிவேட்டில் பதிந்து ஓர் இலக்கம் வழங்கி ஓர் ஒழுங்கு முறையில் பேணுதல் அடுத்தது இயக்க முறைமையை பாருங்க கோவையானது வேறு அலுவலகங்களுக்கு கட்டளைக்காகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ அனுப்பப்படுவது இயக்க முறையாகும் இதற்காக அசைவு அட்டை அல்லது அசைவு பதிவேடு பயன்படுத்தப்படுகிறது இது இரண்டாவது இயக்க முறைமை மூன்றாவது பாருங்க செயல்முறைமை இது செயல்முறைமை என்று சொன்னா இக்கோவைகளில் ஆற்றும் நடவடிக்கை அதாவது அந்த பயில்கள்ல நாங்க என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அது ஒரு செயல்முறைமை நாலாவது விடயம் முடிவுறு முறைமை அதாவது முடிவுற்ற கோவைகளை பதிவேட்டரைக்கு அனுப்புதல் இது வந்து நாலாவது இந்த நாலு முறைமைகள் மூலமாக இந்த அலுவலக முறைமைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஐந்தாவது பாருங்க அலுவலக பரிசோதனை என்பது யாது என்பதை சுருக்கமாக விவரித்து அலுவலக பரிசோதனை நடாத்தும் போது கடைபிடிக்கப்படும் பிரதான முறைகள் இரண்டினை குறிப்பிடுக அலுவலக பரிசோதனை ஒரு வித்தியாசமான கேள்வி என்னடா இந்த கேள்வி வந்து இது வரைக்கும் யா எங்கேயும் வரையில எங்கேயும் எந்த ஒரு பேப்பர்லையும் நான் இதை காண இல்லை இதில் மட்டும்தான் நான் இதை கன்று மிக பொருத்தமான கேள்வி இது மிக ஒரு எல்லாரும் திருச்சி உள்ள வேண்டிய கேள்வி இது பாருங்க விட எழுதிக்கொள்ளுங்க முதல் அலுவலக பரிசோதனை என்றால் என்ன இது வந்து எழுதி கொள்ளுங்க எந்த விடயத்திலும் வேலையின் தரம் அளவு போன்றவற்றை பரீட்சித்தல் அலுவலக பரிசோதனை எனப்படும் அதுல அடுத்தது கேட்டிருக்காங்க இதன் பிரதான முறைகள் இரண்டு எழுதி கொள்ளுங்க ஒன்று பருவ பரிசோதனை இரண்டாவது திடீர் பரிசோதனை பருவ பரிசோதனை என்று சொன்னா அந்தந்த காலத்துல கட்டாயம் பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு ஒரு டைம் டேபிள் மாதிரி அவங்க வச்சுக்கொள்றது அதாவது காலாண்டுக்கு ஒரு தரம் அரையாண்டுக்கு ஒரு தரம் அந்த மாதிரி அல்லது வருட முடிவில் ஒரு தரம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க பரிசோதனை செய்வாங்க அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயமா இருக்கும் சில டைம்ல எங்களுக்கு அறிவிச்சிட்டு வந்து பரிசோதனை செய்வாங்க இதெல்லாம் வந்து இந்த பருவ பரிசோதனைக்குள்ள அடங்கும் அடுத்தது திடீர் பரிசோதனை அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சது கூடுதலாக ஓடிட்டு வந்து திடீர் திடீர்னு வந்து செக் தான் இதை சொல்லுவாங்க அடுத்த ஆறாவது கேள்வியை பாருங்கிடுதல் இண்டெக்சிங் மூலம் அனுகூலங்கள் மூன்றினையும் பிரதிகூலங்கள் மூன்றினையும் குறிப்பிடுக கோப்பினை சுட்டு சுட்டிடுதலின் அனுகூலங்கள் அதாவது நாங்க தயாரிப்பு சுட்டுக்கள் அதாவது சின்ன சின்ன ஒரு ஃபைலை எடுக்கிறதுக்காக ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ற இண்டெக்ஸ் கொள்ற இந்த இதுகளால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் மூன்று தீமைகள் மூன்று கற்றுக்காங்க அதுல நன்மைகள் எழுதி கொள்ளுங்க அனுகூலங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் வயல் சேலை டக்கண்ட எடுக்கையில வேணா நாங்க அந்த இதோடு கொடி மாதிரி குத்தி வச்சிருப்பாங்க சிலதுகளில் அதை வச்சு எடுத்து கொள்ளலாம் வேலை நேரம் சேமிக்கப்படும் ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இது அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் பாருங்க காகிதாதிகளின் தேவை அதிகரிக்கும் ஏன்னா இண்டெக்ஸ் பண்றதுக்கே எங்களுக்கு காகிதாதிகள் தேவைப்படும் இரண்டாவது சுட்டியிடுவதற்கான நேரம் அதிகரிக்கப்படும் என்னடா அதுக்கண்டு அந்த சுட்டட்ட தயாரிக்கிறதுக்கும் அந்த கொடிகள் தயாரிக்கிறதுக்குமே எங்களுக்கு நேரம் போகும் கூடுதலான நேரம் அதுக்கு போறது நுணுக்கமான வேலைகள் பார்த்தால அடுத்தது தொடர்ச்சியாக அதை இட்டைப்படுத்தணும் இட்டைப்படுத்துறோம்டா நாங்க ஒவ்வொரு நாளும் ஆஹ் வேலைகள் அதாவது விடயங்கள் முடிந்த கோவைகளை டைம்ல அந்த சுட்டியிடல் வந்து மீள வேணும் மீள ஒரு ஓடர் பண்ணப்படணும் வந்து நிறங்கள் வீணாகும் தொடர்ச்சியாக இது நாங்கள் அதை அதை அப்டேட் பண்ணி கொடுத்திருக்கிறதால இந்த பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி மூன்று அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் நாங்க எழுதி கொள்ள முடியும் அடுத்த ஏழாவதை பாருங்க அரச அலுவலகம் ஒன்றுக்காக பொது மாதிரி படிவங்களை தயாரிக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய கோட்பாடுகள் ஐந்தினை குறிப்பிடுக அதாவது கிரியேட் பண்ணணும்னா நாங்க என்னென்ன கவனத்தில் எடுக்க வேணும் அலுவலகங்கள்ல முதலாவது படிவத்துற தேவை என்ன நோக்கத்துக்காக அந்த படிவம் தேவைப்படுது என்பது மிக முக்கியமானது இரண்டாவது இலகுவான மொழி நாங்க எங்கட சுட்டு வட்டாரத்துல என்ன மொழியில சேவைகளை பெற்றுக்கொள்ற பொதுமக்கள் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த படிவங்களும் தயாரிக்கப்பட வேணும் பொருத்தமான மொழி அடுத்தது விரைவாக நிரல் படுத்தக்கூடிய வகையில் தரவுகள் அமைதல் நாலாவது எழுதி கொள்ளுங்க கோவையிடுவதற்கான அளவு ஐந்தாவது இலகுவில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வகையில் அமைதல் அதாவது அந்த பேப்பரை நாங்கள் கலர்ஸ் பேப்பராக செலக்ட் பண்ணி கொள்றேன் இந்த கலசை ஒவ்வொரு ஒவ்வொரு நோக்கங்களுக்காகவும் ஒவ்வொரு ஒரு கலசை எடுத்த மாட்டி சொன்னா அதை இலகுவாக கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ஆறாவது வழி கொள்ளுங்க தகவல்களை தெரிவிக்க போது போதுமான இடைவெளி இருத்தல் வேண்டும் அந்த படிவத்தில் இடைவெளி இருக்க வேணும் இதுல ஐந்து விடயங்கள் அளித்தோம் அடுத்த எட்டாவது பாருங்க எழுத்து மூலமான தொடர்பாடலின் போது உபயோகிக்கப்படும் தொடர்பாடல் முறை எவை என்பதை சுருக்கமாக விளக்குக இது என்ன சொன்னா நாங்கள் ஏற்கனவே எழுத்து மூலமான தொடர்பாடல்கள் என்னென்ன தொடர்பாடல்கள் சொல்லி அந்த ஹெடிங்கை மட்டும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதனால விளக்கமாக நாங்கள் பார்க்க இல்லை அந்த வகையில இந்த கேள்விக்கு அவங்க விளக்கமா தர சொல்லி அவங்க என்று சொன்னா நாங்க சொல்ற எழுதுற ஒவ்வொரு ஹெடிக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் அலுவலகத்துல வந்து எங்களோட தொடர்பாடல்கள் எழுத்து மூலமா இருக்கிற தொடர்பாடல்கள் ஒன்று கடிதம் மூலம் அப்ப இது வந்து பொதுமக்கள் எழுதி கொள்ளுங்க இந்த கடிதம்ன்றதுக்காக முதலாவது பொதுமக்கள் மற்றும் ஏனைய திணைக்களங்களால் மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல்கள் என்னென்னா எங்களுக்கு வெளியிலிருந்து செண்டு மூன்று விதமான வகையில அந்த தொடர்பாடல்கள் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் அதில் பொதுமக்கள் திணைக்களங்கள் மிக முக்கியமானது அவங்கள்ட்ட இருந்து கூடுதலாக கடிதங்கள் மூலமான தொடர்பாடல்கள் நடந்து கொள்றது அடுத்தது குறிப்பு குறிப்பு மூலமான தொடர்பாடல் ரெண்டாவது இதுக்களிக் கொள்ளுங்க திணைக்கள தலைவர் மற்றும் உள்ளக அலுவலர்களால் மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல் அதாவது திணைக்கள தலைவர் தனக்கு என்னென்ன யாரோட தொடர்புகள் அதாவது யாருக்கிட்ட ஓடர் போடணுமோ அதை சின்ன ஒரு மினித்தாளில் எழுதி அனுப்புவார் இது வந்து சிறு குறிப்பு மூலமான தொடர்பாடல்கள் அடுத்தது அறிக்கை மூன்றாவது இதுக்களில் கொழுங்க ஒரு விடயம் தொடர்பாக மேலும் ஆராயும் வகையில் மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல் இது அறிக்கை அடுத்தது இலத்திரனியல் தவால் நாலாவது இதுவும் ஒரு எழுத்த மூல தொடர்பாடல் தான் இது இணையம் மூலமாக எந்த ஒரு இடத்திலும் அல்லது எந்த ஒரு நாட்டில் இருந்தும் மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல் எந்த ஒரு நேரத்திலும் இந்த மாதிரி நாலு விட நாலு விதமான எழுத்து மூல தொடர்பாடல்களை நாங்க இதுல விளக்கி எழுத எழுதக்கூடிய மாதிரி இருக்குது ஒன்பதாவத பாருங்க முதன்முறையாக கடமையினை பொறுப்பேற்கும் போதோ அல்லது ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்திற்கு மாற்றலின் பின் கடமையினை பொறுப்பேற்கும் போதோ ஒருவரினால் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பதினைந்து ஆவணங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதில் பத்தினை பெயரிடுக வெளியூங்க பத்து ஆவணங்கள் இதுக்கு விளக்கம் தேவையில்லை ஆவணங்கள் மட்டும் தானே கேட்டுக்கிறாங்க சரி முதலாவது கேஸ் ரெஜிஸ்டர் அதாவது விடய கோவை பதிவேடு அந்த பதிவேட்டுக்கு அமையகள் கோவைகள் முதலாவது இரண்டாவது கிடைக்கப்பெறும் கடிதங்கள் தொடர்பான பதிவேடு மூன்றாவது நடைமுறைப்படுத்துவதற்குள்ள கடிதங்கள் தொடர்பான பதிவேடு நாலாவது ஆவண காப்பகத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கோவைகள் தொடர்பான பதிவேடு ஐந்தாவது திணைக்களங்களுக்கு அனுப்பப்பட்ட கோவைகள் தொடர்பான பதிவேடு அதாவது வேறு திணைக்களங்களுக்கு அனுப்பப்பட்ட கோவைகள் தொடர்பான பதிவேடு அடுத்தது கண்பசம் உள்ள அரசின் பொருட்கள் தொடர்பான பதிவேடு அதாவது இன்பந்தி என்று சொல்லுவாங்க அடுத்தது நாளது வரை படுத்தப்பட்ட அட்டவணை பதிவேடு அதாவது இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் அது அப்டேட் ஆகிக்கிறது ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஃபைல் இரிக்க தேவையில்லாத ஃபைல் வெளியில போக அந்த அட்டவணை அப்டேட் ஆகிக்கணும் அப்ப ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகி அப்டாய் அப்டேட் ஆகி வர அந்த அட்டவணை ஒரு தேவையில்லாத ஆவணங்கள் கழிக்கப்பட்டு புதிய ஆவணங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு அட்டவணையாக அது கருதப்படும் அடுத்தது பாருங்க நினைவூட்ட பதிவேடு கோலம் டயரி அடுத்தது சுட்டன் பதிவேடு இறுதியாக கொள்ளுங்க அனுப்ப வேண்டிய மற்றும் கிடைக்கப்பெற வேண்டிய அறிக்கைகள் தொடர்பான பதிவேடு இந்த மாதிரி பத்து பதிவேடுகள் இதுல நாங்க எழுதி கொள்ள முடியும் அடுத்தது பாருங்க பத்தாவது கேள்வி விளையற்ற கோப்புடல் முறையொன்றில் இருக்க வேண்டிய பண்புகள் ஃபைல்ஸ் சரியான வகையில நாங்க ஃபைல்ஸ் ஒன்றை நாங்க உருவாக்கணும் என்று சொன்னா அது எப்படி இருக்க வேண்டும் அதுல முதலாவது கொள்ளுங்க அங்கீகரிக்கப்பட்ட முறைக்கேற்ப கோப்பிடல் வேண்டும் ஃபைல்ஸ் வந்து அலுவலகத்துல எந்த முறை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அந்த முறையில நாங்கள் ஃபைல் பண்ணணும் எங்கட விருப்பத்துக்கு நாங்கள் ஃபைல் பண்ணிடாது இரண்டாவது பொருத்தமானவில் விடய தலைப்பு இடப்பட வேண்டும் அந்த ஃபைல்ஸுக்கு அடுத்தது இலக்கம் இடப்பட வேண்டும் பொருத்தமான இலக்கம் என்னடா உங்களுக்கு தெரியும் திணைக்களம் திணைக்களம் விடய உத்தியோகத்தர் விடயம் சம்பந்தமாக எல்லாம் அடங்கின மாதிரி அந்த கோவை இலக்கங்கள் ஃபைல்ஸ் நம்பர் படிச்சிருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான இலக்கம் நாலாவது கோவை பதிவேட்டின் பதிவுகளின் தொடர் இலக்கத்திற்கேற்ப ஆரம்பிக்கப்பட்ட கோப்பண்டில் கோப்படல் அதாவது எங்களோட கேஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற ஓடருக்கு அந்த ஓடருக்கு வார இலக்கங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நாங்கள் ஃபைல்ஸ்களை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபைல் ஸ்டார்ட் பண்ணப்படணும் அதுக்கேற்ற தான் அந்த சீரியல் நம்பர் வேணும் அடுத்து ஐந்தாவது கொள்ளுங்க எழுத்துக்கள் ஆவணங்கள் சிதைவடையாத வகையில் கோப்பிடப்பட வேண்டும் ஆறாவது பொருத்தமான கோப்புரண உபகரணம் பாவிக்கப்பட வேண்டும் அதாவது அலுவலகத்துல எந்தெந்த கோப்பு உர உபகரணங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கியோ அந்த உபகரணங்களை நாங்க பாவிக்க வேணும் கோப்பு உபகரணங்கள் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அடுத்தது பதினோராவது கேள்வி பாருங்க பதிவேட்டரைக்கு அனுப்பக்கூடாத அனுப்பப்படக்கூடாத ஆவணங்கள் இவை என்பதை விளக்குக இந்த கேள்வி நான் உங்களுக்கு நாங்க மிக முக்கியம் இந்த கேள்விக்காகத்தான் இந்த பேப்பர் நாங்க செலக்ட் பண்ணது ஏன்னு சொன்னா வார கேள்விகள் வந்து அளிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் பதிவேட்டறைக்கு அனுப்பக்கூடாத ஆவணங்கள் என்றெல்லாம் பதிவேட்டறைக்கு அனுப்பக்கூடிய ஆவணங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரையக்க எங்களுக்கு கூடுதலான உத்தியோகத்தரவு என்ன செய்யறேன் என்ன பதிவேட்டரைக்கு அனுப்பக்கூடாத ஆவணங்கள் என்று கேள்வியை கேட்டா அழிக்கப்படக்கூடாத ஆவணங்கள்னு சொல்லி அந்த அந்த ஆவணங்களை எழுதிட்டு வர்றது ஆனா அது இல்லை பதிவேட்டரைக்கு அனுப்பக்கூடாத ஆவணங்கள் என்று அது வேற அழிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் என்று அது வேற அதுக்குரிய வித்தியாசத்தை நீங்க பிரிச்சு பார்க்க வேணும் நம்ம பதிவேட்டரைக்கு அனுப்பக்கூடாத ஆவணங்கள் என்று சொன்னா தாவரபிதி கோவையில இருபத்தி எட்டாம் பத்தி ஆயிரத்துல எந்த வகையான ஆவணங்கள் என்று என்னடா அவங்க கேள்வி பாருங்க விளக்கத்துடன் ஆவணங்களை நாங்க தனிய தனிய எழுத இயலாது அந்த அது எப்படியான ஆவணங்கள்ன்றத நாங்க எழுதலாம் அந்த வகையில பதிவேட்டறங்கி அனுப்பக்கூடாத ஆவணங்கள் முதலாவது எழுதி கொள்ளுங்க தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குறைந்த காலத்தை கொண்ட அரசாங்க பதிவேடுகளை தேசிய சுவடிக்கூடத்துக்கு அனுப்பப்படக்கூடாது அதாவது இருபத்தி ஐந்து வருடத்துக்குட்பட்ட ஒரு அலுவலகத்துல இருபத்தி ஐந்து வருடத்துக்கு உட்பட்ட ஆவணங்கள் பதிவேட்டறைக்கு அனுப்ப முடியாது இரண்டாவது நிரந்தரமாக பேணப்படுவதற்கு அவசியமற்ற ஆவணங்கள் தேசிய சுவடிக்கூட மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பெர்மனண்டா வச்சு அதை பாதுகாக்க தேவையில்லை கொஞ்ச காலத்துக்கு தான் தேவை ஒரு சிறிது காலத்துக்கு தேவை அதுக்கு பிறகு அழிக்கப்பட வேண்டியது அந்த நிலையில் இருக்கிற ஆவணங்கள் வந்து நாங்கள் அனுப்பப்பட தேவையில்லை பதிவேடுறங்கி அனுப்பப்படக்கூடாது அடுத்தது மூன்றாவது வழி கொள்ளுங்க பெருமதியற்றவையான கருதி அழிக்கப்பட வேண்டிய அன்றாட பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்பப்பட வேண்டியதில்லை ஏனெண்டா வேலை முடிஞ்ச உடனே அது அனு அழிக்கப்படக்கூடியது அதனால ஒரு வேஸ்ட் தேவையில்லாத ஒரு ஆவணம் தான்ன்ற நிலைக்கு தள்ளப்படுற ஆவணங்களை எல்லாம் பதிவெட்டுறி அனுப்ப முடியாது அடுத்த கேள்வி பாருங்க பன்னிரெண்டாவது உத்தியோகபூர்வ கடிதங்கள் மற்றும் ஆவணங்களின் பிரதிகளை வழங்கும் போது கருத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் இதுவும் வந்து தாவரவதி கோவையில இருபத்தி எட்டாம் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விடயம் இதுல அலுவலக ஆவணங்கள் கொப்பி வழங்குறது இன்னொருத்தருக்கு கொப்பி கொடுக்கறது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு அதுல முதலாவது வெளியொள்ளுங்க ஒரு அலுவலர் தன்னுடன் சம்பந்தப்பட்ட முறையான ஆவணம் ஒன்றின் பிரதி ஒன்றை தனது பயன்பாட்டுக்காக எடுக்க முடியாது ஒவ்வையில அவர் சம்பந்தமான ஏதாவது ஒரு ஆவணம் ஏதாவது ஒரு பயில் டேக் சொன்னா அவர் அதை அடுக்கலாது இரண்டாவது அரசாங்கத்தின் ஒரு திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றின் பிரதியொன்றை பின்னைய திணைக்களம் எந்த ஒரு தனிப்பட்டவருக்கும் பொதுவாக விநியோகிக்கப்படக்கூடாது அதாவது எங்க திணைக்களத்துக்கு இன்னொரு திணைக்களத்திலிருந்து வந்த கடிதத்தை அதை இன்னொருத்தருக்கு நாங்க இசு பண்ணிடாது எந்த காரணம் கொண்டும் இன்னொரு தெரிவு கொடுக்கல ஏன்னா அந்த திணைக்களம் எங்களுக்கு தான் அனுப்புனது எங்கட திணைக்களுக்கு தான் அதை அனுப்புனது அதை இன்னொரு மூன்றாவது நாங்க அதை கொடுக்க இயலாது அப்படி நாங்க கொடுக்க வேணும் என்று சொன்னா அதுல சொல்லப்பட்டு பாருங்க விநியோகிக்க கூடாது கடிதத்தில் அடங்கியுள்ள தகவல்கள் வேறொருவருக்கு அறிவிக்கப்பட வேண்டியிருந்தால் அந்த பந்தியோட தொடர்ந்து எழுதுங்க கடிதத்தில் அடங்கியுள்ள தகவல்கள் வேறொருவருக்கு அறிவிக்கப்பட வேண்டியிருந்தால் அவ்விடயம் சம்பந்தப்பட்டவருக்கு முகவரியிடப்பட்ட தனியான கடிதங்களின் மூலம் குறிப்பிடப்பட்டு அனுப்பப்படல் வேண்டும் அதாவது அந்த திணைக்களம் எங்களுக்கு அனுப்பின கடிதத்துல இருக்கிற விடயங்களை தனியாக நாங்க ஒரு கடிதத்துல டைப் பண்ணி ஒரு கடிதமா தயாரித்து நாங்க உரிய கேட்கிறார்களுக்கு நாங்க அதை கொடுக்கலாம் ஆனா நேரடியா அந்த திணைக்களத்தில் கடிதத்தை வழங்க முடியாது அடுத்தது மூன்றாவது கொள்ளுங்க நீதிமன்ற கட்டளை ஒன்றின் மீது மற்றும் உரிய பிரதி பண்ணல் கட்டள கட்டணத்தை செலுத்தும் போது தவிர கடிதம் எழுதியவர் தவிர்த்த வேறு எவரேனும் ஒருவருக்கு சான்றுபடுத்தப்பட்ட கடிதத்தின் பிரதியையோ அல்லது அதற்கான பதிலையோ வழங்கலாகாது அதாவது

செலுத்தப்பட்டால் அது அதுக்குரிய கொப்பிய கொடுக்கலாம் இந்த ஆவணங்கள் வந்து வளர்த்தப்படுறது சம்பந்தமாக மிக பிரிவாக நீங்கள் பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னால் தாவரவெரி கோவையில் இருபத்தெட்டாம் அத்தியாயத்தை பாருங்க இதில் அந்த இருபத்தெட்டாம் அத்தியாயத்தை வச்சுத்தான் கூடுதலான கேள்வியல் எடுக்கப்படுது சகல ஈவிஎச் அமுகம் ரைட் ஒரு சாதாரணமான பாஸ்ட் பேப்பர் ஒன்று பாத்துச்சோம் நாங்க அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம ஒரு நம்ம சின்ன மூணு பேப்பர்களை பாஸ்பேப்பர்களை பாக்கலாம் கூடுதலாக நாங்க மொடல் பேப்பர் பாத்துச்சோம் ரைட் தேங்க்யூ